மாவட்டம் கூடலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பிரசவத்திற்காக வந்த பெண்ணின் கருப்பையை சுத்தம் செய்தபோது அலட்சியமாக பஞ்சை உள்ளே வைத்து அனுப்பியதாக பெண் மருத்துவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் மந்தைக்கோவில் தெருவைச் சேர்ந்தவர் வாஞ்சிநாதன். இவர் விவசாய கூலி வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு முத்துச்செல்வி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் அவரது மனைவி மூன்றாவது முறையாக கருத்தரித்து இருந்துள்ளார். கடந்த 23/4/2020 அன்று பிரசவ வலி ஏற்பட்டு கூடலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு காரில் அழைத்துச் செல்லும் வழியிலேயே பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர் காஞ்சனா ஆகியோர் அலட்சியமாக நடந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிகவும் அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக அவரது மனைவிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவரது கருப்பையில் பஞ்சு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதன் அடிப்படையில் கூடலூர் காவல் நிலையத்திலும் தேனி கலெக்டர் அலுவலகத்திலும் கூடலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதித்த பெண் மருத்துவரின் அலட்சியத்தால் வயிற்றில் பஞ்சு வைத்து தனது மனைவியின் உயிருக்கு ஆபத்தினை ஏற்படுத்திய பெண் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவினை அளித்தார். கடந்த மாதம் 23/3 நைட்டு 3வது பிரசவம் பார்க்கறதுக்காக கூடலூர் ஆரம்ப சுகாதார நிலைக்கு சென்றபோது காரில் போகிற மோசில் ஆரம்ப உள்ள ஒரு மோசம் காருக்குள்ளே டெலிவரி ஆகிடுது. பேபி பிறந்தது, பாப்பா பிறந்துருது. அங்கேருந்து நர்ஸு வந்து அந்த கூடிய கற்பின் எடுத்துகிட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் டாக்டருக்கு காஞ்சனா மேடத்துக்கு இது பண்ணாங்க, கால் பண்ணாங்க. அவங்க லேட்டாக வந்து அலட்சியம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேபிக்கு வந்து உடம்புக்கு முடியலை, கம்பம் ஜிஹெச் கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க. கம்பம் ஜிஹெச் கொண்டு போய் பார்க்குற போதுல பேபிக்கு நல்லா இருக்கே, உங்களுக்கும் தாய்க்கும் செய்கி ரெண்டுமே நல்லா இருக்கே, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் 3வது நாள் போகலாம்னு சொல்லிட்டு 27வது தேதி கடந்த மாதம் 27வது தேதி எனக்கு டிச்சார்ஜ் பண்ணுறாங்க. டிச்சார்ஜ் பண்ண வீட்டுக்கு வந்த மறாவனால் வகுத்துக்குள்ளேருந்து அந்த பிள்ளைக்கு வகுத்துக்குள்ளே குத்தலும், கீழே உட்கார முடியாத சூழ்நிலை, தலை மயக்கம், சாப்பிட முடியாது, சாப்பிட்ட வாந்திக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. சரி ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க அந்த மாதிரி வந்திருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டோம். 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு 7 மணிக்கு மயங்கி விழுகிற ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பிட்ற முடிச்சில் இந்த மாதிரி உள்ளே வந்து வேஸ்ட் கழிவுகள், அந்த கழிவுகள் வந்து அந்த பெண் உறுப்புக்குள்ளே இருந்து அந்த லேடி டாக்டர் எடுத்தாங்க. சரி ஒன்று இருக்குது, அலட்சியமாக ஏதாச்சும் மென்றுக்கெல்லாம் வச்சுருக்கலாம் நான் விட்டேன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.